திருக்கயிலாத பதம்பதி திருவாடுதுறையா தினத்தில் சிவஞான செங்கோல் உற்சவரும் சீவலசை குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களை நினைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த ஜோதிட பதிவில் நாம் திருமண பொருத்தத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். திருமணம் என்பது ஒரு மனிதனின் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக, ஒரு திருப்பு முனையாக அமைவது. ஆகவே அந்த வாழ்க்கை சரியாக இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையே இல்லை என்று ஆகிவிடும். ஆகவே திருமணத்தை நடத்தும் போதோ, திருமணத்துக்கு முடிவு செய்யும் போதோ திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் அதை ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். திருமண பொருத்தம் பார்த்த பிறகுதான், அதாவது ஜாதக பொருத்தம் பார்த்த பிறகுதான் திருமணத்தை முடிவு செய்வது என்பது நல்ல விஷயம். வேதத்திலிருந்து, ஜோதிட சாஸ்திரத்திலிருந்து பெரியவர்கள் சான்றோர்கள் எல்லாம் சொல்லி வைத்தது அதுதான். இந்த திருமண பொருத்தம் என்பது பல பொருத்தங்கள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமானது நட்சத்திர பொருத்தம். ஏனென்றால் சந்திரனை அடிப்படையாக வைத்து பார்க்கப்படுவது இந்த நட்சத்திர பொருத்தம். அந்த வகையில் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எவை, பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் எவை என்பதை தான் பார்க்க போகிறோம். அவிட்டம் 3-4 கும்பராசியில் வருகின்றது. அவிட்டத்தின் நட்சத்திர அதிபதி செவ்வாய், ராசி அதிபதியாக கும்பராசியின் அதிபதியாக சனி வருவார். இந்த நட்சத்திரத்தின் யோனி பெண் சிங்கம், நாடி மத்தியம நாடி, கணம் ராட்சச கணம். இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எவையவை என்று பார்த்தால் அஸ்வினி, கிருத்திகை, ரோகிணி, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள், மகம், பூதம், உத்திரம் 1 பாதம், சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூதாடம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள். பொருத்தம் இல்லாத நட்சத்திரங்கள் எவை என்று கேட்டால் மிருகசேஷம், சித்திரை ஆகிய நட்சத்திரங்கள் அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, திருமண பொருத்தம் பார்த்த பிறகு முகூர்த்த நாளை குறிக்கும் போதும் மிக கவனமாக குறிக்க வேண்டும். அதற்கென்று தனியாக விதிகள் இருக்கின்றன, விதிவிலக்குகளும் இருக்கின்றன. அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு முகூர்த்த நாளை குறிக்கும் போது அன்றைய நாளில், அதாவது முகூர்த்தம் நடக்க இருக்கின்ற நாளில், திருமண நாளில் அஸ்வினி, ரோகிணி, பூசம், மகம், சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் நடப்பில் இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை இனிமையானதாக மட்டுமல்ல அமைதியாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் பொதுவான செய்திகள் தான். திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி முழுமையாக ஒரு பொருத்தத்தை பார்த்தால்தான் அந்த திருமண வாழ்க்கை மிக நன்றாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. திருமணம் என்பது முக்கியமான நிகழ்வு என்பதால் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போதும் அதற்கென்று தனியாக நேரம் செலவிட்டு முறையாக படித்த நல்ல ஜோதிடரிடம் அணுகி முறையாக முழுமையாக திருமண பொருத்தங்களை பார்த்த பிறகு முகூர்த்த நாளை சரியாக தேர்வு செய்து நாம் திருமணத்தை நடத்தினால் அந்த திருமண வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. இந்த ஜோதிட பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்று பல ஜோதிட செய்திகளை தெரிந்து கொள்ள டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.